நாடு முழுவதும் 3 லட்சம் பழைய வாகனங்களை அழிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்படும் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மின் அமைச்சக அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மத்திய அமைச்சர்கள் ஆர் கே சிங், பூபேந்தர் யாதவ், நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பசுமை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட பல்வேறு அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். 2014 के बाद से ही भारत मेजर इकोनॉमीज में रिन्यूएबल एनर्जी कैपेसिटी एडिशन में सबसे तेज रहा है. हमारा ट्रैक रिकॉर्ड बताता है कि रिन्यूएबल एनर्जी रिसोर्सेज को लेकर भारत जो लक्ष्य तय करता है उसे समय से पहले पूरा करके दिखाता है. वर्ष 2023 तक 500 गीगावाट नॉन फोसिल बेस्ड इलेक्ट्रिसिटी कैपेसिटी हासिल करके रहेगा. நாடு முழுவதும் 500 உயிரி எரிவாயு நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிகரிப்பதும் புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து எரிவாயுவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதே நாட்டின் பசுமை வளர்ச்சியின் நோக்கமாக உள்ளது என்றார். 500 नए प्लांट लगाने की घोषणा की है. ये पुराने जमाने के गोबर गैस प्लांट की तरह नहीं होते. इन आधुनिक प्लांट्स पर सरकार 10,000 करोड़ रुपए खर्च करेगी. सरकार का वेस्ट टू एनर्जी प्रोग्राम देश के प्राइवेट सेक्टर के लिए, हमारे एमएसएमईज के लिए एक नया मार्केट बना रहा है. प्राइवेट सेक्टर को उत्साहित करने के लिए सरकार टैक्स में छूट के साथ ही आर्थिक मदद भी दे रही है. கடந்த 2014 ஆண்டு முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட இலக்கு காலத்திற்கு முன்னதாகவே இலக்கை இந்தியா நிறைவேற்றிவிடும் என்பதையே நமது செயல்பாடுகள் உணர்த்துவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பசுமை ஆற்றலை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் வருங்கால மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினாா்.